வணக்கம் நேயர்களே, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்வதில் ஒன்றும் சுப்பிரமணிய சாமி தவறியதே இல்லை. தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருக்கிறார். காவிரி தண்ணீர் தான் வேண்டும் என்றால் விழுந்து புரண்டு கண்ணீர் விடுங்கள் என்று தமிழக மக்களை கிண்டல் செய்துள்ளார். தற்போது காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சனை உச்சத்தை அடைந்திருக்கிறது. திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுமே குரல் கொடுத்து களத்தில் இறங்கியுள்ளனர். எப்போதுமே தமிழக மக்களின் கருத்துக்கு எதிராக பேசி வரும் இவர் சுப்பிரமணிய சாமி தற்போது தமிழக மக்களுக்கு குடிக்கவும் பயன்படுத்தவும் தண்ணீர் வேண்டும் என்றால் கடல் நீரை தூய்மை செய்து பயன்படுத்த நானே ஏற்பாடு செய்து தருகிறேன், அதை விட்டுவிட்டு உங்களுக்கு காவிரி தண்ணீர் தான் வேண்டும் என்றால் விழுந்து புரண்டு கண்ணீர் விடுங்கள் என்று கிண்டல் செய்துள்ளார். இதன் மூலம் அவர் மறைமுகமாக காவிரி நீர் தமிழகத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது என்றதான் அவர் சொல்லியிருக்காரு தெளிவா. கடல் நீரையே தூய்மைப்படுத்தி தராமேப்பா, கொஞ்சம் வாங்கிதான் பாருங்களேன் என்னதான் பண்றாருன்னு பாக்கலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். Please subscribe to Today's Cinema.